நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு, அதில் ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடையில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் பட்டர், 6 காஷ்மீரி ரெட் சில்லி, 4 ஏலக்காய், 4 லவங்கம், 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு வதக்கி, அது கூடவே 2 பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதோ அது கூடவே 2 தக்காளி, கொஞ்சமாக முந்திரி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி கலருக்காக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோட பெரிய ப்ராசஸ்ஸே இது தான். பார்க்க இதோட ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கடையில் 2 ஸ்பூன் பட்டர் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் இது கூட சேர்த்து சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரல கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடையில் 1 ஸ்பூன் பட்டரையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 கொதி வர வரல விட்டுட்டு, 1 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இப்படியே 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இதில் இருக்கிற எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 3 ஸ்பூன் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 1 ஸ்பூன் கஸ்தூரி மெத்தியும் 1 ஸ்பூன் பட்டரும் சேர்த்து மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான பட்டர் சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.